பாஜகவினரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் ராமரை போற்றுவதாக சொல்கிறார்களே தவிர அவரை பின்பற்றுவதில்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அகர்மால்வா பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், ராமரின் பெயரை உச்சரிக்கும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் பெண்களின் உரிமைக்கோ மரியாதைக்காகவோ போராடுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். குஜராத் தேர்தல் பரபரப்புக்கு சற்றும் சளைக்காத டெல்லி மாநகராட்சி தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இதில் பதிவான வாக்குகள் வரும் 7ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். மொத்தமுள்ள 250 வார்டுகளுக்கான தேர்தலில் பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கின்றன. 3 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து 247 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. மாற்றுத்திறனாளி தினத்தையொட்டி பள்ளி மாணவிகள் அரங்கேற்றிய சைகை மொழி தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வீடியோவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில், தாய் தமிழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் சைகை மொழி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வெளியிடுவதில் மகிழ்ச்சியடைவதாக கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த கோவை செல்வராஜ் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தங்கள் சுயநலத்திற்காக சண்டை போட்டு வருகின்றனர் என்றும், அதிமுக என்ற பெயரில் சுயநலத்திற்காக செயல்படுவோர் மத்தியில் இருக்க விரும்பவில்லை என்றும் கோவை செல்வராஜ் கூறியுள்ளார். சுயநலவாதிகளுடன் இணைந்து பணியாற்ற மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.